banned for 2 years. Miss Sweta, you get drugs at the gate of the woman, yeah? Sorry, madam. இனிமே உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பேன்? இந்த வேலையை ஒத்துக்கு, எல்லாம் நல்லதே நடக்கும். Excuse me, you're holding in the wrong way. Aryan, Aryan. Excuse me. Aryan. I'm Aryan. என்ன பண்ணி போர்ட கூட ஒழுங்கா படிக்க மாட்டியா? அத இன்னொருத்தர் கத்து கொடுக்கணுமா? அது இருக்கட்டும். நான் தான் ஆலினால் அழகராஜா. உங்களுக்கு நான் பிஏ கம் டிரைவர் கம் குக் கம் ரூம்மேட் கம் யூ ஆர் வெல்கம். Thank you. போலாமா? Yeah, yes. இங்க பாருங்க சார். இது சூப்பர் செட்டி. ஆனா காஸ்ட்லி கண்ட்ரி. அரை ட்ரவுசர் போட்ட ஃபிகருங்க, அரை ட்ரவுசர் போட்ட சின்ன பசங்க, சும்மா ஹைட் ஹைட்டா டவரு, சும்மா ஃப்ளவர்ல பூத்து குலுங்குதுல்ல சார். இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி. நீனா தமிழ்நாடு? நான் இங்கிலீஷு கர்நாடகா எல்லாமே தான் சார். தமிழ்நாட்டுல சென்னையா? சமாளு சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார். மம்மி தமிழ், ஃபாதர் கன்னடா, என் ஒய்ஃபோ தங்கிலீஷ். பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது பெங்களூரு, வாழறது ஃபாரின்ல. சூப்பர் கலக்கறிய நீ. என்ன சூப்பரா என்னவோ, என் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்ல. லாங்குவேஜ் என்னவோ ஃப்ரூட் மிக்ஸ். லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார். ஏன் இவ்வளவு வெக்ஸ் ஆகுற? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார். சூப்பரா சொன்னீங்க சார். இதான் சார் நம்ம காரு. ஓ, போலாமா? போலாம். தலைவா, இதுதான் நம்ம பாஸோட அகாடமி. வாங்க சார். ஹலோ வெல்கரி. வெல்கம். எங்க நம்ம பாஸ்? இஸ் இன் தி சேம்பர். நன்றி. ஹால் ரைட். ஆமா மிஸ்டர் ஆலினால், ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருக்க இவ்ளோ குண்டா இருந்தா எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க. வந்தோனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இல்ல, நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல. ஆட வாங்க சார். ஓகே சார். சரி வாங்க சார். உடம்பு நீ ஆலினால், நம்ம ஊர்ல உடம்பு தேய்க்கிற பிரஷ் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு உங்க ஹேர்ஸ்டைல். அது இந்த ஊர்ல நகத்தை தேய்க்கவும் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் கிளீன் பண்றது கூடவா? ரொம்ப பேசுறீங்க. அப்படிங்கற பேசாம வாங்க. இதான் பாஸோட சேம்பர், மிஸ்டர் சுரேந்திர பட்டேல். மே ஐ கம் இன் சார்? யா, ஓகே. ஹலோ மிஸ்டர் ஆரியன், கம் இன். தேங்க்யூ சார். வெல்கம் டு மை அகாடமி. Thank you so much. 2 years international champion. I know, very great coach. Mr. Aryan, எங்க அகாடமிக்கு வந்தது பெருமைப்பட வேண்டிய விஷயம் சார். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. இப்படி பேசுறது உங்களோட தன்னடக்கம். நீங்க வந்தது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிச்சயமா ஹெல்ப்பா இருக்கும். ஆரியன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை, என்னோட அகாடமிக்கு கோல்டு மெடல் வரணும். And that's my dream. I'll try my best, sir. Don't call me sir. Call by my name, Surendra Patel. Okay? அது வேண்டாம் சார். ஏன்? I'm sorry. நான் உங்களை பாஸ் என்னை கூப்பிடுறேன். சரி, ஓகே, உங்க இஷ்டம்.
உங்களோட ஸ்டே ஃபுட் எல்லாமே இவர் பார்த்து பாரு. தேங்க் யூ பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன? அச்சாசலா இருக்கீங்க. ஆக்சுவலி நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஆபீஸ்ல ஆபீஸ் பாய், பாஸ்க்கு நான் தான் டிரைவர், கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்கு, ஃபிரண்ட் ஹவுஸ்ல நான் தான் கிளீனர். சோ மை நேம் இஸ் ஆலினா. ஆலினா அழகராஜ். எனஃப். ஆரியனை கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ. இவரை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ. ஓகே ஆரியன், டுடே யூ டேக் ரெஸ்ட். தேங்க் யூ. ஐ சீ யூ டுமாரோ. ஓகே பாஸ், குட் லக். தேங்க் யூ. நம்மள சிக்க பத்திடுவாங்களே. அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அவங்களாவே கொடுப்பாங்க. போங்க. பின்னாடி பார்த்த கண்ணாடி மாரியத்தா திரும்பி தான் நடக்கிறது. இவெல்லாம் நம்ம கலாய்க்கிறாரு. வாங்க உள்ள வாங்க. இதுதான் கெஸ்ட் ஹவுஸ். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. காமெடி. பியூட்டிஃபுல். இந்த அண்டர்வேர் உன்னோடதா? அட ஆமா தலைவா, நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒன் ஐட்டம்ல க்ளோஸ். இத நீ போட்டுக்கணும், சேருக்கு தேவை. அட காய வச்சிருந்தப்பா. அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப குசுமுக்காரனா இருக்கானே. குடிக்கிற பழக்கமும் இருக்கா? சம்மர்ல கூலா இருக்கட்டும், வெண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும் தான். ரெனி சீசன்ல ரெண்டே கட்டிங். கோவா பக்காடி ஜோக்க அப்படிதான் வச்சுக்கிட்ட. பாலினால் உன் பேர்ல ஆள் இருக்கட்டும், ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி. உங்களுக்கு பழக்கம் இல்லையா? இல்ல, இந்த சொசைட்டில எந்த பழக்கமும் இல்லனா ரொம்ப கஷ்டம் தலைவா. எனக்கு தானே கஷ்டம், அத நான் பாத்துக்கறேன் பா. நீங்களே போய்க்கிறீங்களா? ரொம்ப தான். பொதுவாக என் மனசு தாங்கம், ஒரு பொட்டிக்குன்னு வந்து விட்டா செங்கம். உண்மைய சொல்வேன், நல்லத செய்வேன், வேற்றமே வெற்றி வரும். தலைவர, நான் சமையல் ரெடி பண்றேன், நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே வாங்க. தேங்க் யூ பிரதர். அட விடு தலைவா, நமக்குள்ள நண்பா.
அது பரம்பரையா தொடரும் ஞானி விஞ்ஞானிகளும் வாழ்கின்ற பூமி நம்ம மண்ணின் இந்த திமிரு பவரு முன்னேற்ற படியேறு கர்ப்பமே தமிழடா எழுவாய் எழுவாய் நண்பா எழுவாய் எழுவாய் நண்பா எழுவாய் எழுவாய் நண்பா எழுவாய் எழுவாய் நண்பா ஹலோ ஹலோ ஆர்யா நீ பத்திரமா போய் சேர்ந்துட்டியாப்பா வந்துட்டம்மா அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் புது ஆளுங்க புது இடம் எல்லாம் நல்லதே நடக்கும் என்ன பத்தி நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்கம்மா என்னோட பாஸ் ரொம்ப நல்லவர் என்ன நல்லா பாத்துக்குவாரு ஐ அம் அப்சல்யூட்லி ஆல் ரைட் டோன்ட் worry மாம் லவ் யூ மாம் வந்தேன்டா மில்க்மேன் கொஞ்சம் பால்ல ஊத்தி ஜூஸ் போடுறேன் குட் மார்னிங் ஆல் இன் ஆல் ஓ காலை வணக்கம் தலைவரே சமையல் ரெடி என்ன ரெடி பண்ணிருக்க பிரெட் ஆம்லெட் கார்ன்ஃப்ளேக்ஸ் மில்க் சைடிஸ்க்கு ஊட்டி ஆப்பிள் ஓடுறது நடக்கிறது தமிழர் அதெல்லாம் என்னது ஆடு மாடு கோழி அப்புறம் பன்னி அதெல்லாம் நீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே தெரியும் அதனால தான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி பாடை சட்னி கூடவே சாம்பார் வச்சிருக்கல பியூட்டிஃபுல் இதுல ஒரு விஷயம் இருக்கு ஃபாரின் கண்ட்ரில இந்தியன் ஃபுட் பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும் என்னமோ தலைவரே வாடைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது எப்படி வைஃப் இந்தியால இருக்காங்களா இல்ல தல இங்க தான் இருக்கா பிரசிடண்ட் ஆபீஸ்ல பென் பிளம்பர் கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதானே வச்சுக்கிறதா என்ன தல சொல்ற கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி பொண்டாட்டி இருந்து சன்னியாசி தான் ஏ ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு அவளுக்கு சின்ன சண்டை அன்னைக்கு அவ அவங்க அம்மா வீட்டுக்கு அவுட் கோயிங் இன்னும் இன்கமிங் வரவே இல்ல கிறுக்கு பயல நாலு நாள் லீவ் போட்டுட்டு ஹனிமூன் கூட்டிட்டு போக வேண்டியதானே அதான் பாயிண்ட் சும்மா நண்டு மாதிரி பிடிச்சிங்களா அவளுக்கு லீவு கிடைக்கும் போது எனக்கு லீவ் இல்ல எனக்கு லீவு கிடைக்கும் போது அவளுக்கு ஹாலிடே இல்ல என்ன எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல தலைவர் சாம்பார் ஊத்து என்ன தல நான் சொன்னது தப்பா போயிடுச்சு போல யோ யோ நான் சொல்ல வந்தது அதுக்கு நான் பிளான் கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு அப்பா முருகா தண்ட பண்ணி அரா இது லாக்கர் ரூம் ஓகே பக்கத்திலே ஸ்விம்மிங் பூல் இருக்கு இந்த பக்கம் ஸ்குவாஷ் கோர்ட் இருக்கு ஓகே அந்த பக்கம் ஜிம் இருக்கு அப்புறம் முன்னாடி ட்ராக் இருக்கு இதெல்லாம் கட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐ வர்க்ட் வெரி ஹார்ட் இட்ஸ் பீன் மை ட்ரீம் இது பெரிய எஃபோர்ட் வா பின்னாடி பாருங்க இதுல 3000 பீப்பிள் உட்காரலாம் ஆசம் டெல் மீ யூ லைக் இட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் அதோட ட்ராக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்க என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க ஏ ஓகே இன் ஃபியூச்சர் இந்த அகாடமி வேர்ல்ட் லெவல்ல பேர் வாங்க பாருங்க தீஸ் ஆர் மை ஸ்டூடண்ட்ஸ் ஆரியா ஹாய் ஹி இஸ் யுவர் நியூ கோச் மிஸ்டர் ஆரியா ஹி இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யூ ஆரியா இவங்க எல்லாரும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஓகே இவங்க எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு ஓகே பாஸ் ஓகே கோல்ட் மெடல் கண்டிப்பா கிடைக்கும் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆரியா தேங்க் யூ பாஸ் குட் லக் தேங்க்ஸ் சீக்கிரமா வரணும்
அப்படி படு, ரிலாக்ஸ். ஸ்ட்ரெச் பண்ணு. ஸ்ட்ரெச் பண்ணு, பண்ணு. எஸ். ஓகே? ஃபீலிங் பெட்டர்? தேங்க் யூ. ஓகே, கம் ஆன். கெட் அப். தேங்க் யூ சார். அரே ஓகே. எனக்கு வேர்க்கல அதான் ஹலோ ஹாய் ஹனி நாளைக்கு கரெக்டா 10 o'clock நாம எப்பவும் மீட் பண்ற காபி ஷாப்ல மீட் பண்றோம் வர மாட்டேன் ஐ நோ நான் வர மாட்டேன் ஐ நோ வர மாட்டேன்னு சொல்றல ஐ நோ ஐ நோ யூ வில் கம் ஸ்வேதா இன்னும் கோமா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு வேண்டாம் நான் கேம்ல இருந்து வித்ட்ரா பண்றேன் ஏன் சொல்லு எனக்கு கோச் பிடிக்கல தூக்கி எறிஞ்சிரு வேற கோச் கொண்டு வரலாம் அந்த அம்சம் மேல தான் உனக்கு எப்போ இன்ட்ரஸ்ட் இருக்கு உண்மையான டாலன்ட் மேல இல்ல உண்மையான டாலண்டா எங்க அது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு ஓட வரமா என்ன பண்ற இரு இருமா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ரன் இருமா கேட்டிட்டு இருக்கல்ல டோன்ட் எம்பாரஸ் மீ உண்மையான டாலண்ட் எனக்கு இருக்கு நீ என்னடா நம்சாக்கு தான் மெடல் கிடைக்கணும் சொல்ற பேபி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இவ்ளோ ஜெலஸ் ஆகாது பேபி இன்னொரு பொண்ணை ஏன் முன்னாடி புகழ்றது சரியில்ல ஐயோ இங்க வை பா நாம லவ் பண்றது ஸ்டேடியம் பூரா தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஸ்வேதா ஸ்போர்ட்ஸ்ல பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணணும் கைட் பண்ணணும் அதுதான் ஒரு கோச்சோட டியூட்டி அதை விட்டுட்டு உனக்கு நான் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டேன்னா என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் உன்னோட அட்டென்ஷன் இருக்க வேண்டியது இந்த விஷயத்துல இல்ல மெடல்ல இருக்கணும் மெடல் வாங்கணுங்கிறது உன்னோட ஆசையா இருந்தா அத நீதான் வாங்கணுங்கிறது என்னோட கனவு I'm sorry It's okay Let's go for a spin ஸ்வேதா வீடு வந்துருச்சு இறங்க வெல்கம் ஆரியா ஹலோ சார் தி கிரேட் கோச் வீடு சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் அ லாட் ஆக்சுவலி இந்த மாதிரி வீடு நிறைய இருக்கு என் பொண்ணோட பேர்ல ஆனா இந்த வீடுன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ்
ஸ்வேதா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. ஆல் பேட் திங்ஸ். ஓ ரியலி? இவ விளையாட்டு பொண்ணு. நீங்க இவளுக்கு கோச்சா இருக்கிறது இவ செஞ்ச புண்ணியம். என் பொண்ணோட லட்சியம் கோல்டு மெடல். அத வாங்கி கொடுக்க வேண்டியது நீங்க தான். ஐ லவ் மை கண்ட்ரி. மெடல் ஜெயிக்கணுங்கிறது ஸ்வேதாவோட ஆசையா இருந்தா, ஸ்வேதாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய கனவு. ஐ வில் டு இட். ஸ்வேதா மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தாலிங்கிற மெடலை நீங்க தான் கொடுக்கணும். ஆமா ஆரியா, என் பொண்ணு உங்களை ரொம்ப விரும்புறா. அவ ஆசைப்பட்டத நான் என்னைக்கும் வேண்டான்னு சொன்னதில்ல. உங்களை எப்பவோ நான் மாப்பிளையா ஏத்துக்கிட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு ஆஸ்தி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், சொத்து பத்து இருக்கணும்னு நினைக்கிற சராசரி மனுஷனா இல்ல. ஆறேழு ஜென்ரேஷனுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அந்த கடவுள் எனக்கு வசதியை கொடுத்துருக்காரு. எனக்கு என் பொண்ணை நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல மாப்பிள கிடைச்சா போதும். டோன்ட் வரி அப்பா, இவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. எனக்கும் அப்படிதான் சார். ஆறு ஜென்மத்துக்கு ஆஸ்தி இருக்கு. என்னோட அம்மா, என்னோட அம்மா தான் எனக்கு எல்லாம். அப்பண்ணா நீயும் அப்படிதான். ஸ்வேதா, என்னால நம்பவே முடியல. என்ன இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் டாடி ஓகே சொல்லணும். அப்போ உனக்கு ஓகே தானே? இல்ல இங்க பார் ஸ்வேதா, நான் அப்படி எல்லாம் கற்பனை பண்ணல. உங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் நான் நம்புறேன். ஓகேவா? எப்படியோ எங்க அப்பாவை நான் ஒத்துக்க வச்சிட்டேன். இனி உங்க அம்மாவை தான் நான் ஒத்துக்க வைக்கணும். எங்க அம்மாவே? ஆமா. நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கம் இன். உள்ளேயே வந்துட்டேன். அப்புறம் என்ன வரட்டுமான் கேள்வி? ஹலோ ஆண்டி. யாரு மணி? உங்க டாக்டர் இல்லா? டாக்டர் இல்லாவா? நல்லா இருங்க. யூ மீன் மருமக? உங்க மருமக. அப்படின்னா ஆரியா? உங்க பையன். அது எனக்கு தெரியாதா? நீங்க தானே கேட்டீங்க. சரி உட்காரு. தேங்க்யூ ஆண்டி. உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஓ தேங்க்யூ. அப்புறம் காஃபி டீ ஏதாவது? காஃபி டீ? யா. பாதாம் பாலை குடுங்க. ஸ்வீட். டே ஆரியா வாடா, ஒளிஞ்சு நின்னு பார்க்காத வா. அம்மா, இதெல்லாம் உன்னுடைய வேலை தான் எனக்கு தெரியும். வா கம். அம்மா, யாருமா இவங்க? உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. நீங்க ஏதாவது படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? டே டே டே, நீ பெரிய நடிகைன்னு எனக்கும் தெரியும், அதோ அவங்களுக்கும் தெரியும். ஐயோ அம்மா, உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இவங்க இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ஓவரா இருக்கா? குறைச்சுக்கிறேன் குறைச்சுக்கிறேன். என்ன இவ அத்தைங்கிறா மருமகங்கிறா ஒண்ணுமே புரியல. ஓகேனா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா? இல்லனா பக்கத்து வீட்டுக்கு மருமகளா ஆயிடுவா? டூ இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம். டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்? டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ். டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ். வாவ், வெரி ஸ்ட்ராங் லவ். வாழ்த்துக்கள். தேங்க் யூ அம்மா. இங்க பாருமா, என் மகன் உன்னை ஏத்துக்கிட்டான், நானும் உன்ன மருமகளா ஏத்துக்கிட்டேன். வாவ், இவங்க அப்பா ஒத்துக்கிட்டாருமா? அவருக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நாமெல்லாம் யாரு? கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. பேலன்ஸ் ஒன்லி மேரேஜ். அம்மா அப்படிலாம் சொல்றீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. போதும் போதும்டா, கூடி சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தைய கொடுத்துருங்க. உங்க வம்புக்கே நான் வரமாட்டேன். ஓகேமா. ஏய் வா போலாம். எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? ஸ்டாப் இட். அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட. அம்மா நான் எனக்காக சொல்லமா, உங்க ஆசையை நிறைவேற்ற சொன்னேன். எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? எங்க தான் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? கை கொடுங்க. என்ன கைரேக தலைவா, நான் உங்களை தொட்டதுமே அங்க பாருங்க அந்த பொண்ணு எப்படி ஓடுறா பாருங்க. அது உங்களை கைராசி தலைவா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல. நான் டைட் செக் கொடுக்கணும். வீட்டுல நாட்டுக்கோழியும் கொத்து புரோட்டாவும் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இந்த பக்கம் வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை செஞ்சு கிடைக்க போறா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. கம் ஹியர்.
I'm sorry. Actually, it's not my mistake. Hey! 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 Give it back, man! Want this bag? Come on, catch! Guys, now you try picking up my bag. காஃபி வேண்டாம். டிவில நியூஸ் வைக்கவா? நோ நோ. சரி அதை விடுங்க. ஏல கப்பட்டு ஒரு கரும்பு ஜூஸ் தரவா? ம். சரி வேண்டாம் விடுங்க. ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இன்னைக்கு சைக்கிள்ல வரும்போது எவனோ ஒருத்தன் என் பேக் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, எனிமீஸும் இல்ல. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ, இந்த ஊர்ல இதெல்லாம் சும்மா சப்பா மேட்டர். தனியா மாட்டினா போதும், நாமளே சாப்பிட்டு யாப்பம் விட்டுருவானுவோம். திருட்டு பசங்க, காசுக்காக ஆளைய போட்டு தள்ளுவாங்க. ஓஹோ, உங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல. என்ன அட்டாக் பண்ணி என் ஜட்டியில உருவிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நீ அதை போட்டுக்காம சேருக்கு போட்டு விட்டிய. என்கிட்ட நக்கல். அதெல்லாம் விடு. உனக்கு உன் வைஃப கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தணுங்கிற ஐடியாவே இல்லையே. ஐடியாலாம் இருக்கு, சக்சஸ் ஆக மாட்டீங்கதே. அது இருக்கட்டும். அழினால் உன்னோட வைஃபுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. நீ என்ன அது ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாண்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா தான் கேட்டேன். அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான். புருஷன் பொண்டாட்டி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மறைச்சு வைக்கிறது பிளாஷ் கட்டு ஃப்ரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது செல்லம். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் ஒன் டு ஒன்னு நம்ம ரெண்டு உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். புரிஞ்சுதா என் செல்லக்குட்டி? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு க்வெஸ்சன் கேப்பேன். அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். வாட் டார்லிங், இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம்? வாட் வாட், யார் கூடயாவது அனுபவம்? தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வியாது? ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன், அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா. அது இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி ஃப்ளாஷ்பேக்னு எதுவும் இல்லையா தலை?
ஆரியா ஹே டோன்ட் டு டிராமா நவ என்னாச்சு கொஞ்சம் மோத டைமிங் சென்ஸ் இருக்கா உனக்கு எதுக்கு நான் ஒரு கோச்சிங்கறதே மறந்துட்டியா ஆ நீ கோச்சிங்கறது கிரவுண்ட்ல மொத்தம் தான் வெளிய என்னோட பாய்ஃப்ரெண்ட் பாய்ஃப்ரெண்டா இப்படி உட்கார் ஆ பாரு ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த கடனும் வெச்சுக்கறதால அதனால ஓகே அவ்ளதானா கடன் முடிஞ்சதா இதுக்கு மேல என்ன வேணும் Oh, you want both interest? Yeah. Okay. okay, Sandoshma, can I tell you Hey, stop it. Overacting got me kaka de. Telling us that there will be some 9,000 people taking part in this opening ceremony. There you see some emerging from. I heartily welcome the sports minister, Mr. Ayaz Ahmed, to open the national games. I hereby declare the 43rd national games open. மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் அடக்கையில் மனசு மொத்த முத்தங்களே கிளிப்பால பொன்னா கொஞ்சவா கொஞ்சவா அர்ஜுன மகனா அஞ்சவேனா இருக்கி புரி அணுக்கிரண்டி நிலவ புரி பரப்பமடி மன்மதா மனசுல அம்பு விடும் உன் கண்களே ஓ மன்மதன் அணுக்கையில் மனசு மொத்த முத்தங்களே
ஐயா நெஞ்சில் தஞ்சம் பாய உந்தன் மனசில் நானும் வரேன் பாக்கி நீதான் குதிரையின் ஜாக்கி ஜாக்கி ஐயா ஐயா மீனு கொத்தி தாயின் ரொம்ப லக்கி மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் மனைக்கையில் மனசு மொத்த முத்தங்களே சக்கி நின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஜில் கிடப்ப நீயா தித்திக்கோல் வாங்கினிப்ப நானா உன்னத்தா எடுத்து சுவைப்ப கண்ணாலதான் சுடுவேட்டானே அலிங்காமல் அள்ளி திம்ப மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் நடிகையில் மனசு மொத்த முத்தங்களே கிளி போல பொண்ணா கொஞ்சவா கொஞ்சவா அர்ஜுன மகனா அஞ்ச வேணா இருக்கி புடி அணுக்கிரண்டி நிலவ புடி பரப்பமாடி Mr. Arya, you are a very good coach. There is not a single black mark in your career of 10 long years. Thank you, sir. நீங்க பண்ண விஷயத்தால உங்களுக்கும் அவமானம் நம்ம கமிட்டிக்கும் அவமானம் ஆயிடுச்சு. டாக்டர் ப்ளீஸ். மிஸ் ஸ்வேதா, யூ ஹவ் பீன் டெஸ்டட் பாசிட்டிவ். வாட்? எஸ், ஷீ இஸ் யூசிங் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ். ஐம் சாரி, தேர் வாஸ் பி சம் மிஸ்டேக். எஸ், நீங்க தான். ரிப்போர்ட் அப்படி தான் வந்திருக்கு. ஆரியா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா லேப் ரிப்போர்ட்ல இருக்கு, நீங்க உடனே பாத்துக்கலாம். ரிப்போர்ட்ஸா? கொஞ்சம் பொறுமையாரு, நான் செக் பண்றேன். கொஞ்ச நேரம்
Sumara. As per the sport ethics, what she has done is wrong. She's been banned for 2 years. Banned? Silver medal jaicha Hamsavukku Shweta jaicha gold medal kudukalam irukku. Mr. Arya, you are a great athlete and a good coach too. Why don't you understand? You know all the rules and regulations. 2 years ரொம்ப அதிகம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் அவங்க நம்ம ரிலேட்டிவா ஏன் சப்போர்ட் பண்றீங்க இந்த மாதிரி ஆளுங்கள ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல லைஃப் லாங் பான் பண்ணனும் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க லா கேன் நாட் பீ சேஞ்ச்ட் ரைட் இஸ் ரைட் ராங் இஸ் ராங் ஜஸ்ட் ரிலாக்ஸ் இட்ஸ் ஓகே கேரியா ஸ்வேதா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு மெடல் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா எங்கயோ தப்பு நடந்திருக்கு there is nothing much to say the meeting is over I do understand you can go ahead sir shweta paadi liye apdi endrichu varakudada vera enna panna solren இன்னும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவமானப்பட சொல்றியா இல்ல மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்க சொல்றியா நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ரூல்ஸ் சோ நீ அத நம்பறல அதனால தான் நீ என்னோட ஃபோன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணல அந்த கமிட்டில என்ன பத்தி என்னனமா பேசிட்டு இருக்கும்போது நீ எனக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசலல மெடிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்வேதா கொடுத்தது நீ தானே கொடுத்தது நான் தான் ஆனா இது எப்படி நடந்ததுன்னு தெரியல சத்தியமா என்னாலயே நம்ப முடியல நான் நம்பறேன் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அம்சம் மேல நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசாத உனக்கு அவள அவ்வளவு பிடிக்கும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நான் மெடல அவளுக்கே விட்டு கொடுத்துるேன் ஸ்வேதா யார் மேலே இருக்கிற கோபத்தை என் மேல காட்டாத ஷட் அப் உனக்கு அந்த அம்சம் தான் முக்கியம்னா ஐ டோன்ட் கேர் ஆனா என்ன லவ் பண்ற மாதிரி எதுக்கு நாடுவானே இந்த வாழ்க்கையில எதுக்கு விளையாடுனே இந்த வாழ்க்கைய எதுக்காக நாசமாக்குனே ஷட் அப் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டன் சொல்லுவாங்க இங்க பாரு நான் ஒரு கோச் எனக்கு இந்த மாதிரி சீப்பான எண்ணங்கள்லாம் இருக்காது நான் என்னைக்குமே அம்சாவை அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல பார்த்தது இல்ல போதும் நான் கேட்டதும் போதும் உன்னோட கோச்சிங்கும் போதும் இனிமே உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல ரொம்ப சந்தோஷம் அப்ப நீ கிளம்பு Get out! என் தப்பு என்ன இருக்கு
வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு. நான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்டைலாக அப்படியே லெஃப்டில் திருப்பினா அதில் கொஞ்சம் கை சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. அவ்வளோலாம் சீன் இல்லை, 1 hour ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாக போயிடும். அன்னைக்கு என்னன்னா சைக்கிள்லேருந்து விழுந்தேன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி என்னன்னா கார் ஆக்சிடென்ட்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைம் சரியில்லை நினைக்கிறேன் தலைவா. ஆளினால் தலையெழுத்தில் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை. இப்போ உன் தலையெழுத்த பாரு, உன் பொண்டாட்டியே உனக்கு ப்ராப்ளம். என் பொண்டாட்டிட்டு மட்டும் இல்லை, என் மாமியார்கிட்ட தான் பிரச்சனை. இது என்ன புது ப்ராப்ளம்? இதுக்கு வந்து ப்ரெஸ்ஸு. என் பொண்டாட்டிட்ட போய் நீ உண்மையாலும் உத்தமிதான்னு சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சுட்டேன். ஏதாவது நடந்ததா? ஒன்றுமே நடக்கலை. என் மாமியார் அவங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வைட்டிங்க, கரண்ட் வர போயிடுச்சு. அப்படியே கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டுச்சா, நான் ஓடி போய் அப்படியே பிடிச்சி அழகா தூக்கி அப்படியே பெட்ல போட்டு என் செல்ல குட்டியை கொஞ்சம் தெரியும் பாருங்க. கரண்ட் வந்துடுச்சு பார்த்தா. மம்மி செல்ல குட்டி, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? அப்படினா மை மாமியாரே, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, வெரி வெரி சாரி. சாரிடி ரசகுல்லா. சாரி டாக்டர், கரண்ட் போயிடுச்சு. கேண்டில் எடுத்துட்டு வரலான்னு நான் இந்த ரூமுக்கு வந்தேன். He hugged me. He kissed me. Oh my god! ஏ மம்மி நீ கத்தல? எப்படி கத்த முடியும்? என் வாயே அவர் வாயால லாக் பண்ணிட்டாரு. ஐயோ, இட் வாஸ் சோ ஹார்ட் யூ நோ. யூ சீட். ஏ ரசகுல்லா, நான் என்ன பண்றது? ஒரே ஹைட், ஒரே வெயிட், ஒரே கலர் வேற. ரெண்டு பேரும் அச்சு அடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்களா? இருட்டுல நான் வேற காஞ்சி போயிருந்தனா, நீ நினைச்சு நச்சுன்னு வச்சுட்டேன். மாமியாருக்கு எப்படியும் புருஷன் இல்ல இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் நானே புருஷனா இருக்கிறேன். டபுள் டமாக்கா, என்ன சொல்றீங்க? ஓ, முடிவு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு அவசரம் உங்களுக்கு? இது கேவலத்துக்கெல்லாம் கேவலம்டா. ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? இதான் இதான் இதேதான். இதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை திட்டி அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா. அரியன், கேம்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். உங்ககிட்ட அந்த ரெண்டுமே இல்லை போல இருக்கு. வாட் ஹேப்பன்? நத்திங் சார். உங்க ஃபேஸ்ல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது மிஸ்டர் ஆரியன். எனி ப்ராப்ளம்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டாக இருந்தது. நவ் ஐ எம் ஓகே. ஸ்டொமக் அப்செட்னா ஃபுட் ப்ராப்ளம். ஃபுட் ப்ராப்ளம்னா ஆலினால் ஏதாவது பண்ணியிருப்பான். யூ டூ ஒன் திங், ஜஸ்ட் கம் வித் மீ. எங்க? என்னோட வீட்டுக்குப்பா.
You get fantastic food in my house. Sir, please, venda sir. என்னால உங்களுக்கு எதுக்கு தொல்ல? Aryan, don't be silly. You are my guest. You like my brother. Come on. Yes, come, Aryan. Hi. Hi. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க. This is Aryan, very famous coach. நம்ம அகாடமில ஜாயின் பண்ணிருக்காரு. அவரும் உங்க ஊரு தான். That's my wife, Shweta. வணக்கங்க. Come, Aryan. அலினால ஏதோ ஒன்று சமைச்சு போட்டு பாவம் அவருக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுமா. அதனால உன்னோட ஃபேவரட் சாம்பார் ரசம் வெண்டைக்காய் பொரியல் கீரை பொரியல்னு எல்லாத்தையும் சாப்பிடலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ரெடி தானே? ம், உன் கைப்பக்குவத்தை பார்த்து இவர் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. டாடி. ஹேய். என்ன அப்படி பாக்குறீங்க? This is my daughter. ஹவ்ஸ் திஸ் அங்கிள். இந்த அங்கிள் நம்மளோட கோச் ஆரியன். நம்மளோட அகாடமில இவர் கோச்சா இருக்காரு. ஹாய் அங்கிள். ஹாய். இங்க வா. Wow! What a beautiful doll is this. What's her name? Gauri Surendra Patel. Gauri Surendra, nalla peru. Wow! Velinaattukku vandhalum evlo tradition sir. Hats off to you sir. Enakku enoda naadu moli culture la romba pidikum. Adha avulukku na Gauri nu peru vachen. Inda. ஆரியன், எப்படி இருக்கு சாப்பாடு? ரொம்ப நல்லா இருக்கு. மனசு நல்லா இருந்தா அவங்க சமையலும் நல்லா இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. என் பொண்டாட்டியோட மனசு 24 கேரட் கோல்ட் பார்த்தாலே தெரியுது. என்ன புகழ்ந்தது போதும், சாப்பிடுங்க. ஆரியன், மனசு என்னமோ கோல்டு தான், ஆனா மூக்குக்கு மேல கோவம் வருது. சில நேரம் அவ என்ன முடிவை எடுக்கிறான்னு அவளுக்கே தெரியறது இல்ல. ஸ்வேதா, ஆரியன் கிளம்புறாரு. ஓகே, வெளிய வாமா. பரவாயில்ல. நான் தேங்க்யூ மேடம், சாப்பாடு நல்லா இருந்தது. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். வர சார். சி ஆரியன் அங்கிள், மறுபடியும் எப்போ வருவீங்க? எப்போது அம்மா, அடிக்கடி வந்துட்டு போறேன். பாய் மா. ஸ்வேதா, என்னாச்சுமா உனக்கு? ஒண்ணும் இல்ல. Are you feeling okay? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. டாக்டர் கால் பண்ணவா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஹலோ. சார், சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் அர்ஜென்ட்டா பிசினஸ் டின்னருக்கு போகணும். ஸ்வேதாக்கு ஏதோ ஹெல்த் அப்செட் ஆகி அவ வீட்டில் இருக்கா? நான் வரதுக்கு லேட் ஆகும். கேன் யூ ப்ளீஸ் பிக்அப் கௌரி ஃப்ரம் ஸ்கூல்
என்ன சார் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுமா? ஆர்டர் போடுங்க. இல்ல பர்சனல் வேலை சொல்றேன்னு ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் என்ன மூணாவது மனுஷனை பாக்காதீங்க. தேங்க்யூ ஆரியா. பாஸ் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண சொன்னாரு, அதனால தான் கூட்டிட்டு. Stay back. Just get lost. Patel here. This is a call from Fort to Singapore. Yes. Your friend Mr. Arya has been admitted here. What? Yeah, looks like an accident. He's got a head injury, might be a fracture. Oh my God. Nothing to worry, you can please come over. I'll be there. Relax. You're okay. Thank you, Doctor. Aryan, hey, sir. Relax. Doctor, I've seen the ankle fracture. What happened? I don't know. Sir, I'll be all right. Okay. Anyway, Doctor, I'll go to the doctor. என்ன ஹோம் அட்மாஸ்பியர் இப்போ ரொம்ப முக்கியம். இல்ல பரவாயில்ல சார், அந்த ஆளுநர் பாவம் நல்லா தான் பாத்துக்கிறான். நான் கெஸ்ட் ஹவுஸ்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆரியன், டோன்ட் பி சில்லி ஆரியன் சார், ப்ளீஸ் சார். ஓகே, உங்க இஷ்டம். தேங்க்யூ சார்.
Yeah. Take care. Slowly. Okay. Hey. Sir. It's okay, Aryan. Relax. Aryan, ankle fracture ஆயிருக்கிறதால rest is must-னு டாக்டரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க அகாடமிக்கு வர வேண்டாம். I'll manage. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் சார்? ஆரியன், இதுல கஷ்டம் என்ன இருக்கு? You are my guest. உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. முதலாளி, அவங்க அம்மாவுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணுமா? வேண்டாம். அவங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காக டென்ஷன் கொடுக்கணும்? நாமளே பார்த்துக்கலாம். கரெக்டாக சொன்னீங்க முதலாளி. கம். கல்யாணம் தான், கட்டிக்கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா? கட்டிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன தல, சந்தோஷமா இருக்க? ஒய்ஃப் இல்லைங்கிறதுனால வேற யாராவது? ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை தல. நேத்தி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன். இன்னைக்கும் அதே தான். ஏன்பா? அதை மட்டும் கேட்காதீங்க. அதை நினைச்சு நினைச்சு நான் லிட்டர் கணக்கில் விட்டுட்டேன். அட கண்ணீரா! மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? பின்ன ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான லாட்ஜில சும்மா பிரமாதமான ஒரு ரூமை செட் பண்ணி செம்மையா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை அரேஞ்ச் பண்ணேன். சந்தோஷமா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கும் போது போன் ரிங் ஆகுது. உங்க அம்மா தான் வைத்தியத்துல போன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொன்ன கேளுமா, கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ். ரிசீவ் இட். ஹலோ, யாரடி நீ? உங்க அம்மா பேசுறடா. நீ உங்க அம்மாவே இல்ல. அட அம்மா, ஏன் சொல்லுமா சொல்லுமா? உங்க அப்பா சாரா என் குடிச்சு குடிச்சு செத்து நாசமா போயிட்டா. சாரா என் சாப்பிட்டாரா? என்னமா சொல்ற? எங்க அப்பா சாரா குடிச்சு செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்படி போட்டாருன்னு சொன்னா? என்னது பேபி செத்து போட்டாரா? அப்பா அடி வாங்க அடி. எங்க அப்பா செத்து போயிட்டான்னு பொண்டாட்டிய விட்டுட்டு போயிட்டியா? அட போங்க தலைவரே, இது ஃபாரின். பொண்டாட்டி வருவா திரும்பி ஓடுவா? உயிர் போனா வந்துருமா? பூசணிக்கா பொரியல் பண்றேன், இருங்க. சீக்கிரம் கொடி. குட் கேர்ள். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல கௌரி. சீக்கிரம் தூங்கணும் சரியா? அவர் வீட்ல இல்ல. எனக்கு தெரியும். பின்ன எதுக்காக இந்த நேரத்துல வந்த? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் இப்ப பேசிதான் ஆகணும். நான் சொல்றது கேக்கலையா உனக்கு? இல்ல, நான் சொல்றது புரியலையா? நில்லு, வீட்ல அவர் இல்லன்னு சொல்றல்ல, மரியாதை எங்க இருந்து போயிடு. ஏன் இப்படி பயந்து நடங்குற? நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. அதனாலதான் சம்பந்தமே இல்லாம அந்த பழி என் மேல எதுக்கு விழுந்ததுன்னு எனக்கு அன்னைக்கு தெரியவே இல்லை. பிளாங்கா நின்றுட்டு இருக்கும் போது நானே என் கண்ணால பார்த்தேன். ஹம்சா என் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா கோல்டு மெடலே வாங்கலான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க. எனிவே, ஐ காட் எ கோல்டு மெடல். இந்த கோல்டு மெடலை வாங்குற அருகதை உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் என்ன பண்ண சார்? நான் சிசிடிவில உன்னோட கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன். நீதான் ஸ்பைக் பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண சொல்லு. டெல் மீ தி ட்ரூத். சொல்லு ஹம்சா. ஹம்சா சொல்லு சார். அது வந்து ஹம்சா, டெல் மீ தி ட்ரூத். ஐ கான்ட் டு அங்கிள், ஐ கான்ட் டு தட். லிசன், ஆரியா மேல எனக்கு கோவம் இல்ல, ஆனா எனக்கு மாப்பிளையாகிற அருகத அவனுக்கு இல்ல. அதனால ட்ரக்ஸ் நீ மிக்ஸ் பண்ணி ஆரியா கையால என் பொண்ணுக்கு நீ கொடுக்க வைக்கணும். இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணிதான் ஆகணும். பட் அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் சே நோ. இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணா அந்த கோல்டு மெடல் உனக்கு கிடைக்கும். இட்ஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்வேதா மட்டும் என்னோட பொண்ணு இல்ல, நீயும் என்னோட பொண்ணுதான். ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணா ஸ்வேதாவோட லைஃப் நல்லா இருக்கும். யோசிச்சு பாரு. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஜெயிக்கணும், மெடல் வாங்கணுங்கிற ஆசையால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில ஸ்வேதாவ பத்தி இன்டிமேஷன் கொடுத்ததே அவங்க அப்பா தான் சார். ஸ்வேதா அவ இல்ல. ஸ்வேதா அவ இல்லன்னு சொல்றல. எங்க அவ? தூரமா, உன் கண்ணில் படாத அளவுக்கு தூரமா. கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரமே அவளுக்கு கல்யாணம். யூ மனசு ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டு எப்படி அவ இன்னொருத்தன் கூட வாழ்வான்? ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு தடவை காதல விழுந்துட்டு அவ்வளவுதான், சாகர வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். தெரியும். அதனாலதான் என் பொண்ணு மனசுல உன் மேல இருந்த காதல வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டேன். உனக்கும் அம்சாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ப வச்சேன். என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கோல்டு மெடல உங்க கண்ணு முன்னாடியே அம்சாவுக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ண, இன்னொரு பொண்ணுக்காக தன்னோட காதலுக்கு துரோகம் பண்ணிட்டாரேன்னு என் பொண்ணு முழுசா நம்பிட்டான். தப்பி தவறி கூட உங்களை மனசுல நினைக்கவே மாட்டான். அவ என்ன நினைக்காம இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள அந்த கோல்டு மெடலை வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவ ஸ்வேதா, அந்த கனவு அநியாயமா கலச்சிட்டீங்களே. அவ மனசுல அந்த வேதனை லைஃப் லாங் இருந்துகிட்டேதான் இருக்கும். ஒண்ணு, நான் நினைச்சா இந்த மாதிரி கோல்டு மெடலை என் பொண்ணுக்கு லட்சம் லட்சத்தை வாங்கி கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க முடியும், ஆனா ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவை கோடிக்கணக்கான மக்களோட கைத்தட்டல். அத பணம் கொடுத்து வாங்க முடியுமா உங்களால? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வேதா என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு இந்த உண்மை அவகிட்ட சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என் பாஸோட மனைவி, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னைக்கு உன்னோட அப்பா சீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சாரோ அந்த நிமிஷமே என்னோட மனசுல இருந்த உன்னோட பேரை நான் அழைச்சிட்டேன். ஏன்னா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இன்னொருத்தரோட மனைவி, இன்னொருத்தர் மனைவிய மனசுல நினைச்சு வருத்தப்படுறது பெரிய பாவம். நான் ஒன்னு மட்டும் நினைச்சுட்டே இருந்தேன், நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திச்சு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட வருத்தத்தை அந்த ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன்னை இதே ஊர்ல பார்த்தேன், உன்கிட்ட உண்மையை சொல்லான்னு வந்தேன், ஆனா நீ போயிட்ட. தேடி பார்த்த விதி, இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது என் மேல உனக்கு இருந்த கோபம் எல்லாம் அடியோட போயிடுச்சுன்னு தெரியுது. இத்தனை வருஷமா என் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்த உண்மை இப்ப எனக்கு வெளிச்சமா தெரியுது. என் மனசும் அமைதியாயிடுச்சு. நீயும் நிம்மதியாரு, நடந்ததை யோசிக்க வேண்டாம், பழசெல்லாம் மறந்துடு. அன்பான ஒரு புருஷன்,
அழகான ஒரு குழந்தை. சந்தோஷமா வாழ. நான் இங்க கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். போய்தான் ஆகணும். என்ன அங்க என்னோட அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு என்னை விட்டா யாருமே இல்லை. பாய், பி ஹாப்பி. சாரி, நான் உண்மையிலேயே பார்க்கல. இன்னைக்கு என்னோட அம்மாவோட பிறந்த நாள், அதனால தான் கோயிலுக்கு வந்தேன். அப்படியா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நானும் இங்க வருவேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஏன் இதுவும் பேசாம அமைதியா வரே? ஆக்சுவலா இன்னைக்கு என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிருக்கு. என் மனசுல இருந்த எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா தப்பெல்லாம் என்னோடது தான். தப்பு யார் மேலே இல்லை ஸ்வேதா. டைம் அவ்வளோதான். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பாஸ் ரொம்ப நல்லவர். ம், உனக்கு அழகான குழந்தை, அன்பான புருஷன் கிடச்சிருக்காரு. ஐ எம் ஃபீலிங் குட் ஃபார் யூ. அவர் ரொம்ப நல்லவர். நான் தான் சரியில்லைன்னு தோணுது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்? ஐம் ஜோக்கிங் ஸ்வேதா. யூ ஆர் நாட் ஜோக்கிங். என்ன விஷயம்னு சொல்லு. ஐம் சீரியஸ். நிஜமாக தான் சொல்கிறேன் ஸ்வேதா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சொல்ல விருப்பம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்ல, இல்லைன்னா இட்ஸ் யோர் விஷ். எப்பவும் காதல் பொறுக்குமே தவிர இறக்காத. ஓ மேல இருந்த கோவத்துல அப்பா யார் சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் அடிச்சு குழந்தை இருக்குன்னு. பட் இட்ஸ் ஓகே. கௌரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நோ ரிக்ரெட்ஸ். சரி, என் விஷயத்தை விட, நீயே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஆர்யா, ஆர்யா, என்ன கேட்ட? நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டேன். யார் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு? நான் என் ப்ரொஃபஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ஓல்ட் ஜோக் ஆர்யா. நான் சும்மா தான் சொன்னேன். நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு ஐஸ்வர்யா ராயோ இல்ல பிரியங்கா சோப்ராவோ கிடைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கிடைக்க மாட்டாங்க. புதுசா ஹீரோயின் தேடலாம். ஐ திங்க் உன் பொண்ணுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போலாமா? ஏனா அதிர்ஷ்டம் இல்ல? because it wanted to go other side. Why does the bus stand in bus stand? ஏனா அது bus stand அதனால? because it can't sit. Daddy. Hey baby. ஏனிங்க நீங்க வரீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. at least ஒரு phone கூட பண்ணல. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா here I am only surprised. What? What's so funny? What's the joke? நீங்க அவரே கேளுங்க, அவர் தான் ஜோக் சொன்னாரு. Oh, one what are you? Just like that. Aryan, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சீரியஸா பேசணும். நீங்க வந்ததிலிருந்து something is going right. என்னோட பொண்ணு
ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மை அகாடமி இஸ் டூயிங் சோ வெல். அதுவும் இன்னைக்கு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஒரு மெஜிஷியன் ஆரியா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். பிகாஸ் நீங்க என் மேல அந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்க. நான் ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் யூ ஆரியா, தட் மீன்ஸ் லாட்ஸ் டு மீ. காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ப்ளீஸ். ஓகே. போங்க 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 போங்க. ஆரியன் சார், நீங்க வந்ததுல இருந்து உங்க கூட வெளிய போகணும்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு சாயந்திரம் நாம ரெண்டு பேரும் வெளிய போலாம். இல்ல சார், அது கஷ்டம். ஆரியன் அகாடமிக்கு போக வேண்டியது இருக்கு. Who am I? பாஸ். பாஸ் ஆர்டருக்கு ஒத்துக்கிட்டாகணும். Come on, let's make an evening of it. Let's celebrate. Okay sir. Boss, உங்களுக்கு ஏற்கனவே ஜாஸ்தி ஆயிடுச்சு, போதும், ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஆரியா ப்ளீஸ், இன்னைக்கு ஸ்டாப் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். You know why? எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலையா இருந்த ஸ்வேதா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. கல்யாணமான இந்த 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அவ சிரிச்சது. ஆரியன், கொஞ்ச நேரம் நான் உங்களோட பாசங்கிறத மறந்து ஃப்ரெண்ட்ஸா பேசலாமா? ஓ ஷூர். ஆரியன், நானும் ஸ்வேதாவும் பேருக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி. பட் வி நாட் ரியல் ஹஸ்பண்ட் வைஃப். எஸ் ஆரியன், அவளுக்கு என் மேல மரியாதை இருக்கு. பட் அன்பு காதல் இது ரெண்டுமே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ஷீ ரியலி லவ்ஸ் யூ. நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஆரியன். இப்போ என்னோட உலகம் பர்ஃபெக்டா ட்ரான்ஸ்பரண்டா தெரியுது. ஆரியன், ஸ்வேதா ஒருத்தனை அவ உயிரை விட அதிகமா லவ் பண்ணிருக்க. என்ன ரீசன் தெரியல, ஆனா அவனை விட்டு அவ பிரிஞ்சிட்டான். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது. என் பொண்ணு கௌரி பிறந்த ஒரே வாரத்துல என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. அந்த துக்கத்துல இருக்கும்போது ஸ்வேதாவோட அப்பா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணத்துக்கு ஸ்வேதா மனதார ஒத்துக்கிட்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவள் காதலன் மேலே இருந்த கோபத்தாலையும் தான் வாழ்க்கை மேலே இருந்த வெறுப்பாலையும் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிட்டேன். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆரியன். என் பொண்ணுக்கு இந்த உலகத்தில் தெரியாமல் இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்வேதா தன்னோட உண்மையான தாய் இல்லைங்கிறது. இப்ப என் பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது. இந்த 4 வருஷத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரே பெட்டில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்வேதா ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்லவ. ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பட் ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஆரியா இஃப் தட் காய் இஸ் லக்கி ஆர் அன்லக்கி. எனிவே ஐம் சாரி ஆரியா, உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் உங்களை ரொம்ப போர் அடிச்சிட்டேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அ மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஈவெண்ட் இஸ் நியரிங். வி ஆல் ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். ஓகே? ஷோர் பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர் பாட்டில். எஸ். ஐவ் காட் சம் குட் நியூஸ் ஃபார் யூ. Okay. Your proposal for Sports Academy in New York has been sanctioned. Okay. All the best. Thank you. Thank you very much.
Guys, I have a very good news for you. I just got a phone call from New York, and we are going to be opening Patel's Sports Academy in New York. Oh, wow. Congratulations. Wow. We have to celebrate. Congrats, boss. Thank you, Arya. All my dreams are coming true. Of course. Please look help me. Aryan, na New York poyitu varadhukku 1 month aayidum. Okay. Na varadhukulla competitions la start aayidum. Gold medal yen kaiku vara vekka vendiyathu ungaloda porupu. 100% boss. Idu unga aasam mattum illa, ennoda aasam kuda. Thank you, Aryan. Good luck once again, boss. Hello, is that Singapore Airlines? This is regarding a flight to New York. Yeah, New York. Passenger name is Surinder Patel. I have already emailed you. Yeah. Is the flight is on right time? Ah, thank you. Boss, flight timing la endha change varala. Thank you, Aryan. Suddenly neenga meeting plan pandringa, eppa poringa, eppa varinga nu edhume solradilla. Gauri kitta na enna solluven? Nee samadhana padutha. You know how my work is. Sikra vandra. Take care of Gauri. And take care of yourself. Pare. Have a safe trip. Take care and eat on time. நடிச்சிட்டு இருக்கு அழகு ராஜா. மை காட், ஏய் ஜாங்கிரி கட்டி, ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரெடி? நானும் ரெடி. மை டார்லிங், 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 கட்டல் உடைஞ்சு போச்சு. கட்டல் broken up man. கட்டல் உடைஞ்சே தீரணும். ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும். நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும். திருப்பதி குட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும். ஓகே டார்லிங், நீங்க ரொம்ப ஃபன்னி. மீனா, யாரு நானே? Hello. This is Mr. Aryan. Yeah, speaking. I've got some tragic news for you. Your friend Patel is no more. He was in a car crash. வருவாரு.
இத கொண்டு போய் மம்மி கிட்ட கொடுமா. இதுல என்ன இருக்கு? நீ போய் கூட. முன்னாடி நம்ம நாட்டு மக்கள் முன்னாடி முகத்தை காட்ட முடியாம நாட்டையும் விட்டுட்டு வர மாதிரி செஞ்சிட்டீங்க. உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னோட ஆரியாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஆரியா எந்த தப்பு பண்ணலனாலும் அவரை கொல்ல முயற்சி பண்ணீங்க. நீங்க ஆரியாக்கு பண்ண அநியாயத்துக்கு அந்த கடவுள் உங்க பொண்ணோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கிட்டாரு. உங்களை மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்கும் இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கும் செத்து போயிட்டீங்க. இங்க இருந்து போயிடுங்க. இனிமே என்னைக்கு உங்க முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. ஸ்வேதா, அவுட், கெட் அவுட். ஸ்வேதா, அப்பா பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது நான் பேசுறது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மேடம், நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்கு உங்க அப்பா மேல கோபம் இருக்கலாம், அது நியாயம்தான். ஆனா அவருக்கும் உங்க மேல பாசம் இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. தாய் இல்லாத உங்களுக்கு தாயா தந்தையா ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. உன்னோட வாழ்க்கையில தாயோட இடத்துக்கு சித்தி வரக்கூடாதுன்னு அவர் மறு கல்யாணம் கூட பண்ணிக்கவே இல்லை. எந்த ஒரு அப்பாவும் தான் பொண்ணு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறது சகஜம்தான். அதைத்தான் அவரும் பண்ணாரு. நீங்க தனியா இருக்கீங்கன்னு அவர் இங்க வந்திருக்காரு. இப்ப நீங்க போங்கன்னு சொன்னா அவர் தனிமையாயிடுவார்ல. தனிமையை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நாம எதை வேணாலும் திருப்பி வாங்கிடலாம், ஆனா திருப்பி வாங்க முடியாதது பெத்த தாயும் உயிர் கொடுத்த அப்பாவும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னு தோணுச்சுன்னா அவரை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது பெரிய விஷயம். அந்த குணம் இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம். Shweta, I'm sorry.
I'm sorry. பண்ணிச்சிருங்க பா. ஸ்வேதா. I'm sorry, பா. I'm sorry. It's okay, sir. அகாடமிக்கு கோல்ட் மெடல் வின் பண்ணணுங்கிறது தான் உன் புருஷனோட கடைசி ஆசை. அதை நீ தான் நிறைவேற்றணும். எஸ் இங்கே பாரு, வாழ்க்கையில் பிறப்பு இறப்புங்கிறது இயற்கை. இருட்டு வெளிச்சம், பூமி ஆகாயம், நீர் நெருப்பு, வெற்றி தோல்வி, இது எதையுமே மாற்ற முடியாது. இவர் ஸ்போர்ட்ஸ் உமன், எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோடு எதிர்கொள்ளணும். லைஃப் இஸ் எ கேம், பிளேட், பி எ வாரியர் இன் யுவர் லைஃப். நாளைக்கே அகாடமிக்கு வந்துடு, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். நடக்க போகிற சாஃப்ட் கேம்ஸில் நீ கோல்டு மெடலிஸ்ட் ஆகுற, அப்போ தான் பாஸோட ஆத்மா சாந்தி அடையும். நீ ஒரு தடவை இழந்த அந்த கோல்டு மெடலை இந்த தடவை அடைஞ்சே தீரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. Have willpower. Be courageous. மறுபடியும் உன்னோட முகத்துல அந்த சிரிப்பை நான் பார்க்கறேன். Get up. Come on. Come on. Come on, Shweta. Get up. Yes. நாம் தொடதட்ட இந்த உலகமிழு எட்டி பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமிழு விவேகம் ஓ நோ நம் தேசம் ஓ யே நம்ம கேங் வெல்லும் என்றேருவாய் நண்பா எட்டி பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமிழு தவறாது உழைப்பதுவே வெற்றியும் ரகசியம் தடைகள் பல உடைத்து கட்டப்பட அவஜினியாங்கு திசை உடை கண்டு போடி வரும் வானம் இனிமேல் உன் காலடி தேடி வரும்
எல்லாரும் சத்தியமேவ ஜெயதே ஜெயதே. இம்மந்திரம் நமதே, நம் படைகளும் வெல்லுமே. எழுவாய் எழுவாய் நந்தா, எழுவாய் எழுவாய் நந்தா, எழுவாய் எழுவாய் நந்தா, எழுவாய் எழுவாய் நந்தா. நம்ம நாட்டு ரத்தம் கலந்தே இருக்கு, தாய் மண்ணுக்கு துரோகம் செய்திடாத உந்த நெஞ்சை நிமிர்த்து. வீரம் அது பரம்பரையா தொடரும், ஞானி விஞ்ஞானிகளும் வாழ்கின்ற பூமி. நம்ம மண்ணின் இந்த திமிரு பவரு முன்னேற்ற படியேறு. Hi Aryan. Hi. Salaam alaikum. Waalaikum salaam Salim bhai. Kaise ho? Naan nalla irukken. Neenga eppadi irukkeenga? Nalla irukken. Pona national game la neenga jeichitinga. Ana inga unga edathila naanga dhaan jeipom. Dharalama jeyinga. Sports la vetriyum tholviyum sagajam. Thiram irukkravangalukku vetri nichayam. Who is your special talent? Ivanga da. Shweta. National champion. Shweta. Yeah. This name rings a bell. அம்மா இந்த பொண்ணு ட்ரக்ஸ் விஷயத்துல மாட்டினவங்க தான் சலீம் பாய். ஆக்சுவலி உண்மை அது இல்ல. எனிவே ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ சோ மச். குட் லக். தேங்க் யூ. யா. ஸ்வேதா, லைஃப் இஸ் எ ரேஸ். அந்த ரேஸ்ல இந்த மாதிரி நிறைய தடைகள் வரும். அது எல்லாத்தையுமே கடந்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும். See, you are a sports woman. You can do it and you will win this game. Okay? Be good. பேதா, ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. செஞ்சு மூட் ஆஃப் ஆகாத. நீ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கற, அது மட்டும் தான் பிரச்சனை. நான் சொல்றத கேளு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? டோன்ட் லுக் தேர். என்ன பாரு ஸ்வேதா, என்ன பாரு. இடியட். நான் சொல்றத கேளு. அவங்களே பாக்குற. இங்க பாரு, உனக்கு அவளுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். யூ கேன் மேக் இட். நீ கண்டிப்பா ஜெயிக்க தான் போற. டென்ஷன் ஆகாத. இந்த கண்டதை யோசிச்சிட்டு இருக்காத. ஓகே, பி போல்ட் அண்ட் பி ஸ்ட்ராங், பி ஃபோக்கஸ்ட், யூ வில் வின். ஃபர்கெட் எவரிதிங். ஓகே, கம் ஆன், கம், டோன்ட் வரி, கம். தி க்ரௌட், யூ ஃபைனலி கமிங் அலைவ். தே ஆர் இன் ஃபார் எ ரியல் ஷோ ஹியர். சிட் பேக் அண்ட் என்ஜாய். She's been banned for 2 years. Miss Sweta, ninga drugs eduthukittu umaiya solunga madam. Thank you.
Come on! And the winner is Shweta Patel from India. Yes! Yes! Boss, this is for you. Grants, thank you. Keep it up. Thank you, Arya.